சில வாரங்களுக்கு பிறகு பல விவாதங்கள் பல சட்ட மற்றும் வல்லுநர்களுடன் நடந்த ஆலோசனை கூட்டங்கள் அதன் அடிப்படையில் தெளிவாக வந்திருக்கு அரசாணை. அதில் என்ன சொல்கிறோம், இனிமேல் யாரெல்லாம் என்ன ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அந்த டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டாக இருக்கட்டும், டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டாக இருக்கட்டும், மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீசஸ் போர்டாக இருக்கட்டும், எந்த போர்டில் தேர்வு எடுத்தாலும் குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் டூ ஏக்கெல்லாம் அந்த தேர்வுடைய முதல் பங்கு அடிப்படை தமிழ் புலமை, தமிழகம் பற்றி தமிழில் கேள்விகள் அதற்கு பதிலளிக்க வேண்டும். அதில் 40% மார்க் வாங்கினாதான் பாக்கி பேப்பர் கிரேடிங்க்கு போகும். குரூப் ஃபோர் மற்றும் லெஸ் ஸ்கில் ரோல்ஸுக்கு முன்னால் இருந்த ஆங்கில அந்த என்ட்ரன்ஸ் பேப்பர் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக தமிழில் ஒரு தேர்வு, ஒரு தாள் வைக்கப்படும். இதிலையும் 40% மதிப்பெண் பெற்றால்தான் அடுத்த எழுதின பதில், இந்த கம்ப்யூட்டர் பஞ்சு எல்லாம் கிரேடிங்கே போகும். இதோடைய முக்கிய விளைவு என்னவென்றால், அரசு பணியில் அமரக்கூடிய தினமும் தமிழ்நாடு மக்களை அணுகக்கூடிய பொறுப்புகளில் 10ஆம் வகுப்பில் 40% அளவுக்கு கூட தமிழ் புலமை இல்லை என்றால் அந்த பொறுப்புக்கு பொருந்தாது. அதை செயல்படுத்தும் வகையாக இந்த உருவத்தில் எண்ணம் எல்லா திட்டங்களுக்கும் எல்லா சட்டங்களுக்கும் முதலமைச்சர் தான் தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு தத்துவ அடிப்படையில் இலக்கை வைப்பார். அதை அந்தந்த துறையில் அந்தந்த வகையில் அமைச்சர்களும் அதிகாரிகளும் வல்லுநர்களோடு கலந்து எப்படி செயல்படுத்தினால் முறையாக இருக்கும் என்று தெரிந்து செயல்படுத்துவது எங்களுடைய கடமை. ஆனால் செப்டம்பர் 13ஆம் தேதி சட்டமன்றத்தில் அறிவித்த அந்த இலக்கை 2 தினத்துக்கு முன்னால் வந்த அரசாணை நிறைவேற்றுகிறது. இது ப்ரொஸ்பெக்டிவ், இன்னுமே நடக்கக்கூடிய தேர்வுக்கெல்லாம் இது பொருந்தும். இது வரைக்கும் நடந்ததற்கோ இன்றைக்கு ஏற்கனவே பணியில் இருக்கிறவர்களுக்கோ விதிமுறையில் உள்ளது 2 ஆண்டுக்கு பிறகு தமிழ் தேர்வு ஒன்று எடுத்து அதில் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வாங்கணும், அந்த நடைமுறை தொடரும், அதில் மாற்றம் இல்லை. அதனால் இது புதுசு, ப்ராஸ்பெக்டிவ், அது ஏற்கனவே இருக்கிறவர்களுக்கு இன்னும் பொருந்தும், தொடரும். இதனால் ஏற்கனவே சில சம்பவங்கள் நடந்ததை நம்மளெல்லாம் கடைசி 5 வருடத்தில் பார்த்தோம், படித்தோம், அறிந்தோம். சில இடங்களில் டிஎன்இபியில், சில வேறு இடங்களில் மாநில நபர்களுக்கு சில வேலைவாய்ப்புகள் தமிழ் புலமை ஃபில்டர் பண்ணாமல் வந்த மாதிரி நம்மளுக்கு தெரிய வந்தது. அதை திருத்தும் வகையில் இந்த அரசாணை அமையும் என்று நம்புகிறோம். கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். அதாவது நான் கொஞ்சம் அடிப்படை கொள்கையில்னு சொல்கிறேன், எந்த ஒரு நிர்வாகத்துக்கும் அதனால் அரசாங்கத்துக்கும் பணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதற்கு மேல் முக்கியம் மனித வளம். அதனால் சரியான ஸ்டாஃப் சரியான வகையில் தேர்ந்தெடுத்து சரியான ட்ரைனிங் கொடுத்து அவங்கள சரியான பணியாற்றுறாங்களான்னு கண்காணிப்பு செய்து அவங்களுடைய பணியை தொடர்ந்து சிறப்பிக்கிறது தான் ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு அரசாங்கத்துக்கு கடமை. உங்களுக்கு நல்லா தெரியும், கொரோனாக்கு மேலேயே இந்த துறையில் பல குளறுபடிகள் சுட்டி காட்டப்பட்டு பல வழக்குகள் தொடரப்பட்டு பல தவறுகள் நடந்ததாக வழக்குகள் தொடரப்பட்டு ஒரு ஃப்ரோசன் ஸ்டேட்டில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொரோனா வந்ததினால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேர்வுகள்லாம் ஒத்திவைக்கப்பட்டு 4 பேர், 6 பேர், 10 பேர் கூடக்கூடாது என்ற சூழ்நிலையில் பல 100 பேர், பல 1000 பேர் தேர்வெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல்
அது நிறுத்தி வைக்கப்பட்டது. எங்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் இந்த சிஸ்டத்தில் இன்னும் நிறைய மாற்றம் தேவை இருக்குது. அதனால் இன்றைக்கே பயிற்சி பெற்று காத்திருக்கிற நபர்களுடைய வேதனையும் ஒரு தாகமும் எனக்கு தெரியுது. அதே நேரத்தில் அடிப்படை மாற்றத்துக்கு இன்றைக்கு தவிர வேறு சிறப்பான நாள் கிடைக்காது என்று எங்களுக்கு தோணுகிறது. ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சி மாறி இருக்குது, முதலமைச்சர் தெளிவாக இருக்கிறார், அனைவருக்கும் வாய்ப்பு அளித்து எல்லாத்துக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உருவாக்கணும் தமிழ்நாட்டில். இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நான் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன், ஏன் இது இவ்வளோ மாற்றத்துக்கு தேவைன்னு. இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தில் சாங்ஷன் போஸ்ட் வந்து ஒரு 14 லட்சத்துலேருந்து 15 லட்சம். இன்றைக்கி இருக்கிற ஹெட்கவுண்ட் பணியாளர்கள் எண்ணிக்கை 9 லட்சத்தி சொச்சம். இப்போ நிறையா வேக்கன்சி இருக்குது. இந்த வேக்கன்சி எல்லாம் ஃபில் பண்ணி நம்மளால் நிதி அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியுமானா, அந்த அளவுக்கு நிதி இல்லை அரசாங்கத்தில், அது ரெண்டாவது பிரச்சனை. முதல் பிரச்சனை, இந்த தேர்வு திட்டமே, இந்த என்டையர் ஈகோசிஸ்டமே, டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ப்ளஸ் ஃபாரஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ப்ளஸ் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து சிறந்த வெளிப்பாடு வந்த ஆண்டில் மிஞ்சி போனால் ஒரு 10,000 பேர் தேர்வெடுத்து வந்திருக்கிறார்கள் தேர்வை தாண்டி. ஆனால் நம்மளுக்கு இருக்கிற தேவையோ எல்லா துறையிலும் எடுத்து பார்த்திங்கன்னா அதற்கு மேல் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கே பேக்லாக் வந்து ஒரு 30,000த்துக்கு மேலே இருக்கும். அப்போ இதுவே 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும். அதனால் இம்மீடியட் ரிலீஃப் என்ன சொன்னோம், ஏஜ் லிமிட்டை ரிலாக்ஸ் பண்ணி 2 இயர்ஸ் ஏஜ் லிமிட்டை எல்லாத்துக்கும் உயர்த்தியிருக்கோம். என்னுடைய நம்பிக்கை கூடிய சீக்கிரம், அதாவது விரைவாக இன்னும் சில வாரங்களில் கேலண்டர் வரும். அந்த கேலண்டரில் வேலை ஒரு பிழைவு இருக்குது, அதையும் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். டிஎன்பிஎஸ்சி இப்போ என்ன சொல்கிறோம், டிஎன்பிஎஸ்சி வேறு விதிமுறை, கார்ப்பரேஷன் மாநகராட்சி பேரூராட்சியெலாம் வேறு விதிமுறை, எலக்ட்ரிசிட்டி போர்டு வேறு விதிமுறை, இப்படி இருந்தால் அது நியாயம் இல்லை, இது நல்லதில்லை மாநிலத்துக்கு, அதனால் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோன்னு அது வேறு ஒரு அறிக்கை விட்டுருக்கோம். அது எங்களுடைய இலக்கை உறுதியாக செய்வோம். அப்படி செஞ்சால் இன்னும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பாட்டில் நெக் மாதிரி ஆயிரும். இன்னும் நிறையா பேர் ஒரே திட்டத்துக்கு வரணும், இருக்கிற திட்டமே சரி. அது மட்டும் இல்லை, இந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா நான் டிஎன்பிஎஸ்சி சேர்மனோடையும் செக்ரட்டரியோடையும் இண்டிபெண்ட் பாடின்னாலும் மனிதவள மேலாண்மை துறை அவங்களுக்கு ஹோம் டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் கொடுக்கறது, ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது என்றதுனால் அடிப்படை வசதி செய்கிறது அடிக்கடி பேசிகிட்டு இருப்போம், என்னென்னா பட்ஜெட்டிங் பண்ணோம், என்னென்னா உதவி செய்யணும். கிட்டத்தட்ட 70லேருந்து 80 தேர்வு நடத்தக்கூடிய கடமை அவங்களுக்கு இருக்குது. அத்தனை தேர்வு தேவையா? நிஜமாகவே டிஎன்பிஎஸ்சியில் வந்து திருப்பி திருப்பி ஸ்பெஷலைசேஷன் செக் பண்ணுமா? 80 தேர்வு நடத்தணுன்னா அதுக்கெல்லாம் பிளானிங் பண்ணி அதுக்கெல்லாம் சரியான வெவ்வேறு தேர்வு சொல்கிறேன், வெவ்வேறு சப்ஜெக்டுக்கு இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம் என்றால் ஒவ்வொரு துறையும் எத்தனை மாதத்துக்கு இல்லை ஆண்டுக்கு முன்பே சொல்லணும், எங்களுக்கு 2 வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு 400 பேர் தேவைப்படும், 1 வருஷத்துக்கு பிறகு 200 பேர் தேவைப்படும், இன்றைக்கி 200 பேர், இந்த மாதிரி திட்டமிடுதல். எப்படி நம்ம ஃபைனான்ஸில் சட்டப்படி பொறுப்புள்ள மேலாண்மை நிதி மேலாண்மை சட்டப்படி எம்டிஎஃப்பின்னு ஒன்று பண்ணணும், மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பிளான், 2 வருஷத்துக்கு முன்னே மேலே என்ன பண்ண போகிறோம், 1 வருஷத்துக்கு மேலே என்ன பண்ணோம், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், போன வருஷம் என்ன பண்ணோம், 5 வருஷத்துடைய ஸ்டட்டிஸ்டிக்ஸ் ஒரே நேரத்தில் காமிக்கணுமோ. அதே மாதிரி மனிதவள மேலாண்மைக்கும் இந்த மாதிரி ஃபார்வர்ட் ப்ரொஜெக்ஷனும் பிளானிங்கும் தேவை என்று தோணுகிறது. அதனால் பல விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை கூடிய சீக்கிரம் திருத்தப்படும், கேலண்டர் வெளிவரும். ஆனால் த மாடல் இஸ் புரோக்கன். இது வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து பண்ணதில்லை, நான் சொல்கிறேன் உங்களுக்கு 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்பில்லாத மாடல். இந்த மாடலை அடிப்படையிலேருந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், ஆலோசகர்களுடன் விவாதித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நிறையா திருத்தம் வரும். ஆக்சுவலாக எங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது எல்லாம் ஒரு ஈகோ சிஸ்டம் முழுசாக பார்க்கணும். தமிழ்நாடோடைய கல்வி திட்டம் நாட்டிலேயே
ஒரு சிறந்த கல்வி திட்டம். உங்களுக்கு தெரியும், வேறு எந்த மாநிலத்திலும் 52% கல்லூரியில் சேரக்கூடிய வயதில் இருக்கிற மாணவர்கள் சேரும் மாநிலம் வேறு எதுவுமே கிடையாது. இந்தியாவில் முதல் இடத்துல இருக்கிறோம், 52%. அது மட்டும் இல்லை, கோவிடுக்கு முன்னால் சொல்கிறேன், இப்போ இல்லம் தேடி கல்வியில் டேட்டாலாம் பார்த்தா ரொம்ப வேதனை அளிக்கிறது, அது வேறு. ஆனால் கோவிடுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 90% மாணவர்கள் +2 தாண்டி வந்துட்டு இருந்தார்கள், தேர்வில் வெற்றி பெற்று வந்துட்டு இருந்தார்கள். ஆனால் இங்கே இருக்கிற கேள்வி, யாருக்கும் அடிப்படை கல்வி கிடைக்கலையான்றது கேள்வி கிடையாது. கொஞ்சம் எக்ஸெப்ஷன் இருக்குது, உறுதியாக பழங்குடியினர் இடத்துலலாம் ஆதிராவிடர் இந்த பள்ளிகள்லாம் இன்னும் சிறப்பிக்கணும். நானே பொதுக்கணக்கு உறுப்பினராக போய் நானே அறிக்கையில் எழுதியிருக்கிறேன். ஆனால் பொதுவாக பிற மாநிலங்களிடம் ஒப்பிட்டு பார்த்தா நம்மளுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. இன்ஃபேக்ட் நான் ரிவர்ஸ் சொல்வேன், இது வரைக்கும் ஆங்கிலத்தில் இருந்த பேசிக் பேப்பரை இப்போ தமிழுக்கு மாற்றிருக்கிறோம். ஆனால் பிஃபோர் 133 ஆஃப்டர் 133 எஃபெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், கிராமப்புறங்களில் இந்த அரசு பள்ளிகளில் பயிற்சி பெற்றவர்களுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும் என்றதான் நான் சொல்வேனே தவிர குறையாதுன்னு நான் சொல்வேன். ஏன்னா இது டில் நவ் தே ஹேட் ரைட் இங்கிலீஷ் பேப்பர், அது இப்போ எழுத தேவையில்லை. ஆங்கிலேய அந்த துவக்க தேர்வுக்கு பதிலாக, தாளுக்கு பதிலாக இப்போ தமிழில் எழுதுகிறார்கள். ஸோ இஃப் எனி திங், இது சமூக நீதியையும் அனைவருக்கும் வாய்ப்பையும் அதிகரிக்கும். இப்போது கல்வியே 30%, 50% போகுது, அப்படி எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, அது வேறு மாநிலத்துடைய சூழ்நிலை, அது நம்ம மாநிலத்துடைய சூழ்நிலை. அதனால் நம்ம மாநிலத்துடைய சூழ்நிலையில் இது ஒன்று. அதற்கு மேல் நம்ம சொல்லியிருக்கோம், ஏற்கனவே அறிவிப்பில் பார்த்துருப்பீங்க, முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கும் கிராமப்புறங்களிலும் இருந்து அரசு பள்ளிகளிலிருந்து எப்படி நீட்டுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு சட்டம் வச்சுருக்கோமோ, இந்த அரசு பணிகளுக்கு, பணியிடங்களுக்கு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அரசு பள்ளிகள் கல்வி பெற்றவர்களுக்கு முன்னுதாரணம் கொடுக்கப்படும், அதுவும் ஏற்கனவே நம்ம அறிவித்தது. ஸோ இன் எவ்ரி வே வி ஆர் மேக்கிங் இட் அ மோர் இன்க்ளூசிவ், மோர் லெவல், அனைவருக்கும் சமமாக வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இது உருவாகும். சார், கோர்ட்டுக்கு போகிறது போகாதது தனி மனிதருடைய உரிமை, அவங்கவுங்க போகணும். இருக்கலாம், நாங்கள் வந்து பெரிய அதாவது முனைவர் பட்டம் அளவுக்கு தமிழ் ஃபில்டர் கிடையாது. இது வந்து 10ஆம் கிளாஸ் அளவுக்கு 40% பாஸ் மார்க். கோர்ட்டுக்கு போய் அவங்க கேட்குறதுனா கேட்கட்டும், எல்லாருக்கும் உரிமை ஜனநாயக நாட்டு. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் சென்சிட்டிவான டாபிக், நாங்கள் வந்து தெளிவாக பணியாற்றுறோம். எதுவும் சும்மா ஸ்லோகனுக்காக ஏதாவது ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காகலாம் பணியாற்று, நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். இதே மாநிலத்தில் புலம்பெயர்ந்த பணியாளர்கள் பல லட்சம் இருக்கிறார்கள். வேறு எந்த மாநிலத்தை விட குறை சொல்லாத அளவுக்கு முதலமைச்சர் அவங்களுக்கெல்லாம் பலன், அவங்களுக்கெல்லாம் வசதி, அவங்களுக்கெல்லாம் பேரிடர் போது உதவி, பேரிடருக்கு பிறகு உதவி. இங்கே நாங்கள் ஹாஸ்டல்லாம் கட்டுறதுக்கு நானே எத்தனையோ அரசாணை இல்லை கோப்பில் கையெழுத்து போட்டிருக்கேன். ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் த டிக்னிட்டி ஆஃப் லேபர், த வேல்யூ ஆஃப் லேபர் ஃப்ரம் த லோவஸ்ட் லெவல். இதே அரசாங்கம் பல இன்டர்நேஷ்னல் எம்என்சிஸ்க்கோ இல்லை பெரிய நேஷ்னல் கம்பெனிஸ்க்கோ இங்கே வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி செட் பண்ணுறதுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறோம். அதில் எல்லாம் வி டோன்ட் இன்சிஸ்ட். தமிழ் என்ன சொல்கிறது, குடிமகன்களுக்கு முன்னுதாரணம் கொடுங்கன்னு கேட்குறமே தவிர இது இன்சிஸ்ட் பண்ணல. நீங்கள் கொரியாலேருந்து கொண்டாடக்கூடாது, நீங்கள் டெல்லியிலேருந்து கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லலை. ஸோ வி ஆர் யாதும் ஊரே யாவரும் கேளு, தமிழர்கள் எங்கேயோலாம் போய் முன்னேறியிருக்காங்க, யாரெல்லாமோ இங்கே வந்து முன்னேறியிருக்காங்க, எது ஒரு இதுவும் இல்லை. ஐல் கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர், சட்டப்படி ஒரே ஜனநாயக நாட்டில் வெவ்வேறு மாநிலங்கள் இருந்தால் த ரைட் டு மைக்ரேட் அண்ட் ஒர்க் எனிவேர் இஸ் எவ்ரிபடி இஸ் ரைட். இப்போ நான் வேணால் போய் மகாராஷ்டிராவில் வேலை செய்ய, நிறைய தமிழர்கள் மகாராஷ்டிரா வேலை செய்கிறார்கள் நிறையா. ஸோ இதெல்லாம் உள்ளடக்கி தான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அரசு பணிகள் மிகவும் முக்கியமான பணிகள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.